ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில் முக்கியமான சீனியர் வீரர் ஒருவர் தற்போது கண்டிப்பாக ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அப்படி ஒரு சரியாக விளையாடலை அப்படின்னா இந்திய அணியிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு அதிகமான இளம் வீரர்களும் போட்டிக்கு வந்துட்டாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர், 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதில் முதல் 3 T20 போட்டிகளில் இந்திய அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் களமிறக்கப்பட்டார். அவர் 3 போட்டிகளிலும் சேர்த்தே மொத்தம் 27 ரன்கள் மட்டுமே அடித்தார். இந்த நிலைமையில் 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக கவர் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தார். இதன் காரணத்தினால தற்போது இவருடைய இடத்துக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலகக்கோப்பையில் காயம் காரணத்தினால வெளியேற்றப்பட்ட இவர் தற்போது மீண்டும் குணமாகி இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் தொடர்ச்சியாக மோசமான ஃபார்மை வெளிப்படுத்துகிற காரணத்தினால இவருடைய இடத்துல KL ராகுல களமிறக்கலாமா அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணி தேர்வுக்குழு நிர்வாகம் முடிவு பண்ணிக்கலாம். அதன் காரணத்தினால இந்த 3வது ஒருநாள் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய ஆட்டத்துக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த 2019 ஆண்டின் உலகக்கோப்பையில் இந்திய அணி தோற்று வெளியேறிய பிறகு அணியில் பல அதிரடி மாற்றங்கள் செய்ய தயாராக இருக்காங்க இந்திய அணியின் தேர்வுக்குழு. அதன் காரணத்தினால பல இளம் வீரர்கள் இந்திய அணிக்காக சோதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், KL ராகுல், பிரித்வி ஷா அப்படின்னு பல வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்க முன் வந்திருக்காங்க. அதே போல சுப்மன் கில்லும் ஒரு அருமையான இளம் வீரராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் சீனியர் வீரரான ஷிகர் தவான் தொடர்ச்சியா இதே போல மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அவருக்கு பதில் அவர் இளம் வீரரை இந்திய அணிக்காக தேர்வு செஞ்சுவிட்டு அவரை இந்திய அணியிலிருந்து முற்றிலுமா நீக்கிறது கூட இந்திய அணியோட தேர்வுக்குழு தயாரா இருக்காங்களாம். ஏன் அப்படின்னா வருகின்ற 2020 ஆண்டு நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணி இளம் வீரர்கள் கொண்டுதான் கட்டமைக்கப்பட போவதா தகவல் வெளிவந்திருக்கு. இதனால தற்போது ஷிகர் தவான் ஒரு பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.